ஹாய் மக்களே, நான் உங்களை அசர். நான் எந்த வீடியோவில் எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். அது என்ன முக்கியமான டிப்ஸ் அப்படின்னா, இருக்கிற வேலைக்காலத்தில் இது வந்து ரொம்ப சம்மர் சீசன், ரொம்ப ஹீட் அடிக்கும். இந்த வேலைக்காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் கார் வச்சுக்கோங்க, பண்ணுற மெயினான விஷயம் என்னென்னா, இந்த வைப் பிளேடு வந்து இப்படி கீழே வைக்கிறது தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கிங் பண்ணும்போது தயவுசெய்து வைப் பிளேடை இப்படி வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மேலே தூக்கி விட்டுருங்க. ஏன்னா கீழே வச்சு வைக்கும்போது என்னென்னா, இந்த கிளாஸோட ஹீட் வந்து வைப் பிளேட் படுறதுனால அந்த ரப்பர் வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் ஆகும். அந்த ரப்பர் வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் ஆகிறனால நீங்கள் அந்த மழை டைமில் நீங்கள் அந்த வைப் பிளேட் போட்டிங்க அப்படின்னா, உங்கள் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்தமாதிரி யூஸ் பண்ணுங்கள். தயவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ட்ரிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் வண்டி வச்சுருப்பீங்க, பெட்ரோல் அடிக்க போகிறீங்க, ஃபில் இது பம்புக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பதறிட்டு இருப்பீங்க, அதடா ஃபியூல் டேங்க் வந்து எந்த சைடு இருக்குது அப்படின்னு. அதை பற்றி பயப்படவே வேண்டாம். நான் சொல்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும் சரி, கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபியூல் கேஜ் இருக்கும், சிம்பிள். அந்த சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அதாக ஒரு ஆர்மாக இருக்கும், அதை லெஃப்ட்டு இல்லைனா ரைட். சப்போஸ் லெஃப்ட்டுங்க காமிச்சிச்சுன்னா உங்கள் ஃபியூல் இதோட கேஜ் வந்து லெஃப்டில் தான் இருக்கும் அர்த்தம், ரைட்டில் இருந்துச்சுன்னா ரைட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.